வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 23:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கென்று புதிதான ஒன்றை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தம் பிள்ளைகளுக்காக புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வாக்குத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமலும் பயத்தால் நிறைந்திருப்பதையும் ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே இந்த வசனம் கூறுகிறபடி நீங்கள் எப்பக்கத்திலும் இளைப்பாறுதலோடு சுகமாய் தங்கும்படி செய்வார். சிறு வயதிலேயே நாம் 23 சங்கீதத்தை படித்திருக்கிறோம். மேய்ப்பன் தன் மந்தையை மேய்ப்பதை குறித்த சங்கீதம் இது. தேவன் நம்மை தம்முடைய ஆடுகளைப் போல நடத்துவதை இது விளக்குகிறது. ஆடுகள் திருப்தியாகி மகிழ்ச்சியடையும்படி நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை பருகும்படி செய்கிறான். தேவன் உங்களையும் அப்படியே நடத்துவார். நீங்கள் தேவனை நம்பும் போது அவர் பசுமையான மேய்ச்சலை கொடுத்து உங்கள் வாழ்வின் பசியை திருப்தியாக்குகிறார். பருகும்படி சுத்தமான தண்ணீரை தருகிறார். ஆகவே இந்த அனுபவத்தை பெறும்படி அவரை நம்பி அனுதினமும் அவருடன் செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் அன்றைய தேவையை அவர் அருளி செய்வார். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி வனாந்தரத்திற்குள் நடத்தி சென்ற போது அவர்கள் பசியடைந்து, நீரேன் எங்களுக்கு உணவு தரவில்லை, நாங்கள் உணவுக்காக எங்கே செல்வோம் என்று தேவனிடம் கேட்டார்கள். தேவன், என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நானே தருவேன் என்று கூறி தம்மை அவர்கள் நம்பும்படி செய்தார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடத் தொடங்கிய போது அவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். ஆனாலும் அந்த உணவு ஒரு நாளைக்கே ஏற்றதாக இருந்தது. மறுநாள் அது கெட்டு போனது. ஆகவே அவர்கள் ஒரு நாளுக்கு உரியதை மட்டும் சேகரித்து மறுநாளுக்கு வேண்டியதை தேவன் தருவார் என்று அவரையே நம்பினார்கள். பிரியமானவர்களே, அவ்வாறே கர்த்தர் அந்த நாளுக்கு வேண்டியதை அருளி செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை மாத்திரமே நம்ப வேண்டும். விசுவாசித்து நடந்து அந்த நாளுக்கு வேண்டியவற்றுக்காக அவரையே நம்பும்படி அவர் நமக்கு கற்பிக்கிறார். நாம் அவரை நோக்கி ஜெபித்து அன்றன்றுள்ள அப்பத்தை தருமாறு கேட்கும்போது அவரை நம்புவதற்கு கற்றுக்கொள்கிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படக்கூடாது என்று அவர் நமக்கு கட்டளையிட்டுள்ளார். நம்முடைய பரமதகப்பன் நமக்கு அதை அருளி செய்வார். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்பதால் நாம் நாளைக்காக கவலைப்படக்கூடாது. மாறாக இன்றைக்கு நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதாவிடம் கேட்க வேண்டும். அவர் அற்புத விதமாக நமக்கு அதை தந்தருளுவார். இதுவே தேவன் தம் மந்தையை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டையில் நடத்துவதாகும். காயின் தன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காமல் தன் சகோதரன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்ததால் பொறாமையும் கடும் கோபமும் கொண்டான். அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். அதனால் தேவன் அவன் நிலையற்று இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைகிறவனாய் இருப்பான் என்று தண்டனை கொடுத்தார்.
இன்றைக்கும் பணத்தின் மேல் பணத்தையும், புகழ்ச்சியின் மேல் புகழ்ச்சியையும், வியாபாரத்தின் மேல் வியாபாரத்தையும், வீடுகளின் மேல் வீடுகளையும் நாடி அங்கும் இங்கும் இலைப்பாறுதல் இல்லாமல் ஓடி வேலை செய்கிற ஜனங்களை உலகத்தில் காண்கிறோம். அவர்கள் இளைப்பாறுவதே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும்போது அவர் உங்களை ஆட்டுக்குட்டியைப் போல சுமப்பார், புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துவார், இளைப்பாறுதலோடு எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை அளிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறுகிறார். ஆம், தமது மார்பில் இளைப்பாறுதல் அளிப்பதற்காக இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் பாரம் சுமப்பதை அவர் பார்த்திருக்கிறார். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். சீறுகிற எல்லா புயல்களையும் அவர் அதட்டி அமர்ந்த தண்ணீர்களண்டையில் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, தமது மடியில் இளைப்பாறுமாறு இன்றைக்கு உங்களை அழைக்கும் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களா? ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து என் வாழ்க்கையை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை பருகும்படி நடத்துவீர் என்பதை அறிந்து உம்மையே முழுமையாய் நம்புகிறேன். நான் எப்போதும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து கவலைப்படாமல் உம்முடைய வழிகாட்டுதலை பின்பற்ற உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வனாந்தர அனுபவத்தை தரும் நாட்களிலும் நீர் எனக்கு வேண்டியவற்றை அருளி செய்வீர் என்று உம்மையே நோக்கி பார்ப்பதற்கான பலனை எனக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே தயவாய் என் தேவைகளை சந்தித்து என்னை திருப்தியாக்கும். என்னோடு நீர் வந்து மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக விளங்கும்படி என் வாழ்க்கையை உயர்த்துவீர் என்று அறிந்து உம்மை சந்தோஷமாக பின்தொடர கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரே சமாதான பிரபு, என் வாழ்வில் தேவையற்ற மன விசாரங்களை, கவலைகளை, எழுப்புகளை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் அகற்றி போடும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய வேலை, பிரயாசம் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீரே என் நல்ல மேய்ப்பன், நீர் என்னை சுமந்து செல்வீர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துவீர். என்னை உம்முடைய எல்லா புத்திக்கும் மேலான பரிபூரண சமாதானத்தினால் நிரப்பும். இளைப்பாறுதல் இல்லாத என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை அருளி செய்யும். இன்றைக்கு என் வாழ்வில் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறக்கும்படி செய்வீர் என்று அறிந்து உம் மார்பில் சாய்ந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமென்.